அநேக ஜனங்களுக்கு தங்களுடைய ஜீவனில் சிறப்புத்தன்மை மேல் கவனம் செலுத்த தேவையிருக்கிறது. எந்த ப்ரொமோஷனை, எந்த உயர்வை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ, அவர்கள் சிறப்புத்தன்மையை வெளிப்படுத்தாத வரைக்கும் அவர்களுக்கு அது தெரியாது. ஒருவர் மகிமையான வாழ்க்கையை எதிர்பார்த்தார் என்றால் அவர் சிறப்பானவைகளை தனக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த மகிமை சிறப்பில் தான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்மை சிறப்பை கற்பிக்க விடுவதில்லை. இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். அவர்கள் கூறுவார்கள், யார்கிட்ட செய்தார்களோ அவர்களுக்கிட்டே தான் நடக்கும். இது இந்த உலகத்துடைய வழக்கம். இது தேவனுடைய தன்மை அல்ல. உலகத்தில் இருக்க வேண்டால் உலகத்தை போல ஜீவிக்க வேண்டும். ஆனால் உங்களிடத்தில் அப்படியான ஆவி அல்ல. நீங்களே அப்படியான ஆவியில் வாழ்கிறீர்கள். உங்களிடத்தில் தேவனால் உள்ளப்பட்ட ஆவி இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தின் ஆவி விட வாழ தேவையில்லை. உங்களிடத்தில் அவர்களைப் போல கற்பனை இருக்க தேவையில்லை. உங்களிடத்தில் அவர்களைப் போல எண்ணங்கள் இருக்க தேவையில்லை. ஏனென்றால் இவைகள் அனைத்தும் அவர்களிடத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் என்றால் உலகத்தில் புரிய ஆவி உள்ளவர்களிடத்தில். நம்மிடத்தில் தேவனால் உள்ளப்பட்ட ஆவி இருக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனோடு பேசுங்கள். சொல்லுங்கள், அவர் உங்களுக்காக யார் என்று அவருடைய மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய வள்ளத்திலிருந்து அவரோடு பேசுங்கள். ஏற வசிண்ட நல்ல பௌஷான் டோரி, தேவனோடு பேசுங்கள். ஒரு நல்ல பௌஷான் டடி கதாக்கா அந்தி. அவருடைய தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. நன்றி பிதாவே. இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த இந்த நேரத்திற்காக இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் என்று நாம் சொல்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக. நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற பிதாவே, ஆமென். இயேசு லார்ட், உட்காரலாம். நீங்கள் உட்காரலாம். வாவ், உட்காருங்கள். அருகிலே போரை பார்த்து வரவேற்கவும் சொல்லுங்கள். உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். உங்களை பார்த்து ஆனந்தம் அடைகிறோம். பிரேஸ் த லார்ட். நீங்கள் சொல்லவும் மகிமை, உறக்க சொல்லவும் மகிமை. சொல்லுங்கள், நான் முன்னேறுகிறேன், நான் செழிப்பில் வாழ்கிறேன். இது மீட்பின் ஆண்டு. நான் மீட்டு எடுக்கிறவனாக இருக்கிறேன். Praise the Lord. நாம் கடந்த 2 வாரங்களாக செய்தியை பார்த்தோம். ரொம்ப முக்கியமான செய்தி. நான் கூறினேன், தானியேல் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்த்தோம், ஒரு மனிதனுடைய ஜீவனில் சிறப்பு என்ன செய்ய முடியும் என்று நான் கூறினேன். அநேக பேருக்கு தங்களுடைய ஜீவனில் சிறப்புத்தன்மையை கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ப்ரொமோஷனை பற்றி, உயர்வை பற்றி, அதை அவர்கள் விரும்புகிறார்கள். அது எப்பொழுது வரைக்கும் வெளிப்படாது என்றால், அது அப்படியாக அவர்கள் தங்களுடைய சிறப்புத்தன்மையை வெளிப்படுத்தாத வரைக்கும். மேலும் நான் கூறினேன், நாம் சிறப்பை பற்றி பேசும் பொழுது நான் அப்படியாக கூறவில்லை, நீங்கள் வெளியிலிருந்து ஏதோ கொண்டு வர வேண்டும் என்று நான் கூறினேன். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று. நீங்கள் ஆல்ரெடி சிறப்பானவர்கள். சொல்லுங்கள், நான் சிறப்பானவன். சந்தோஷமாக கூறுங்கள், நான் சிறப்பானவன். இதனால் நான் ஒரு சிறப்பான வாழ்வை வாழ முடியும். Praise the Lord. நாம் அதில் ஆழமான காரியங்களை பார்த்தோம். அதனுடைய டெஃபினேஷன் பார்க்க ஆரம்பித்தோம். எக்ஸலன்ஸ் என்றால் என்ன என்று அநேக காரியங்களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். நீங்கள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய பழைய மெசேஜ்கள் இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். Praise the Lord. நாம் இன்னும் பார்க்க இருக்கிறோம். நான் அதில் முதலாவது கூறினது என்னவென்றால், மகிமை சிறப்பில் தான் இருக்கிறது. சொல்லுங்கள், மகிமை சிறப்பில் இருக்கிறது. மகிமை சிறப்பில் தான் இருக்கிறது. ஒருவர் மகிமையான வாழ்க்கை வாழ விரும்பினால் அவர் தன்னுடைய சிறப்புத்தன்மையை தயார்படுத்த வேண்டும். ஏனென்றால் மகிமை சிறப்பில் தான் இருக்கிறது. நான் கூறினேன், நீங்கள் ஒரு அழகான பொருளை காணும்போது சொல்கிறீர்கள், வாவ்,
அசிங்கமான ஒன்றை பார்க்கும் பொழுது சொல்கிறீச்சி. ஸோ மகிமை சிறப்பில் தான் இருக்கிறது. எந்த ஒரு பகுதியிலும் நாம் மகிமையை காண வேண்டுமென்றால் சிறப்புத்தன்மை அதற்கான ஒரு வழி. அங்கு நாம் மகிமையை காண முடியும். ப்ரைஸ் த லார்டு. அதனால் சிறப்பை யாரும் லேசாக எண்ண வேண்டாம். ஏனென்றால் எந்த உலகத்தில் நாம் வாழுகிறோமோ அந்த உலகம் சிறப்பில் வாழும்படியாக நமக்கு கற்பிப்பதில்லை. நீங்கள் அவர்களை பார்த்து தவறானதை சரியன்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அருகில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள், தவறானதை சரியாக எண்ண வேண்டாம். திரும்பவும் கூறவும், தப்பானதை சரியாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஒருபொழுதும் ஒதுக்கொள்ளாதீர்கள். அப்படி அநேக பேர் இப்படியான தவறுகள் செய்கிறார்கள். அநேக பேர் தவறான காரியங்களை பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எண்ணுகிறார்கள் அவர் செய்கிறவர்கள் பணக்காரர்கள் என்று. ஆனால் அதனால் அவர்கள் எண்ணுகிறார்கள் தவறு செய்வது சரியென்று. தவறான காரியங்களை செய்வது எப்பொழுதும் சரியாக இருக்க முடியாது. அது ஒரு பணக்காரராக இருக்கலாம், ஒரு ஏழையாக கூட இருக்கலாம். இங்கு தான் நான் கூறினேன் சிறப்புத்தன்மை முக்கியம் என்று. சொல்லுங்கள், என்னிடத்தில் ஒரு சிறப்பான ஆவி இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு சிறப்பான ஆவி இருக்கிறது. இதை பற்றி அநேக காரியங்கள் நான் சொல்லிவிட்டேன். நான் கூறினேன் சிறப்பு என்றால் பெட்டர் தென் எவ்ரி திங், எல்லாத்தை விட சிறப்பானது. குவாலிட்டியில் அனைத்து பேராமீட்டர்களிலும் ஹையர் ஸ்டாண்டர்ட். இன் தாட்ஸ் ஆக்ஷன்ஸ் மோரல் எக்ஸலன்ஸ். நீங்கள் எண்ணங்களில் உங்களுடைய செயல்களில் நற்பண்புகளில் உயர்ந்த ஸ்தானத்தை காட்டுகிறீர்கள். ஹையர் இன் ரேங்க், நீங்கள் பதவியில் உயர்ந்தவர். ப்ரைஸ் த லார்டு. இன்னும் நான் கூறினேன் சிறப்புத்தன்மை என்றால் காம்பினேஷன் சொல்லுங்கள், காம்பினேஷன். ஸோ சிறப்பில் முதலாவது என்னவென்றால் டிசிப்ளின் சொல்லுங்கள், ஒழுக்கம். சிறப்பானவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள். ப்ரைஸ் த லார்டு. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டுகிறீர்கள், இரண்டு வண்டிகள் இருக்கிறது. உங்களிடத்தில் கூறுகிறார்கள் எதை வாங்க விரும்புகிறீர்கள். நீங்கள் சொல்வீர்கள் நான் அதை ஓட்டி பார்க்க வேண்டும். வேறு ஒருவர் அதை ஓட்டி கொண்டு வருகிறார். நீங்கள் இங்கு அந்த வாகனத்தை வாங்க இருக்கிறீர்கள். விற்பனைக்கு வந்த ரெண்டு வண்டிகள் இருக்கிறது, இரண்டில் ஒன்று நீங்கள் வாங்க வேண்டும். எதிரிலிருந்து ரெண்டு வண்டிகளும் ஓட்டி கொண்டு வருகிறார்கள். ஒரு வண்டி வருகிறது நேராக, அதனுடைய ஹேண்டில் ஸ்ட்ரீட்டாக வருகிறது. மற்றொரு வண்டி இப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படியுமாக. எந்த வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்கள்? எந்த வாகனத்தை கேட்கிறேன், எந்த வாகனத்தை? வருகிற அந்த வண்டியின் சக்கரம் அப்படி இப்படியுமாக இருக்கிறது. இந்த சக்கரம் துள்ளி கொண்டிருக்கிறது. எந்த வாகனத்தை வாங்குவீர்கள் நீங்கள்? எந்த வாகனத்தை? அல்லது அப்படி இப்படியுமா இருக்கிறதா? வாங்க மாட்டீர்கள். அதுதான் ஒழுக்கம், ஒழுக்கம். ஸோ சிறப்பில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. அநேக பேர் இதனால் தான் அவர்கள் வெற்றி அடைவதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு பொழுதும் ஒழுக்கத்தை கற்றதில்லை. அவர்கள் தங்களுடைய பணத்தில் ஒழுக்கத்தில் இல்லை. ஸோ அநேக பேர் கூறுகிறார்கள் இன்னும் பொருளாதாரம் இல்லை, எங்களுடைய பணம் இல்லை. இதில் பணம் இல்லை அது ஒரு காரியம் அல்ல. நீங்கள் பணத்தை பற்றிய காரியத்தில் ஒழுக்கத்தில் இருக்கிறீர்களா? பணம் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அநேக பேரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், பணம் அவர்களிடத்தில் வருவதற்கு முன்பே தங்களுடைய எண்ணங்கள் வைக்கிறார்கள் பணத்தை எப்படியாக செலவழிக்க வேண்டும் என்று. ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. மற்றவர் இருக்கிறார்கள், அவர் மனதில் என்ன வருகிறோ அதை சொல்லிவிடுவார்கள். அதனால் அவர் குடும்பத்தில் சண்டை வருகிறது. நான் யாரையும் கேட்பதில்லை, எனது மனது பற்றியெல்லாம் சொல்லிவிடுவேன். ஒன்றுமில்லை, மற்றவர்கள் அதைத்தான் எது என்ன வருகிறதோ அதை உங்கள் கணத்தில் அறந்துவிட்டு சென்று விடுவார்கள். அவர்களுடைய ஜீவன் இப்படியாகத்தானே இருக்கிறது. அவர்கள் எண்ணுவதில்லை, அவர்கள் ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் என்று. அடுத்த குறிப்பு நான் கூறுவது என்னவென்றால் சிறப்புத்தன்மையில் அது என்னவென்றால் ஒழுக்கம். சொல்லுங்கள், ஒழுக்கம், ஒழுக்கம். யார் ஒருவர் பணக்காரர் ஆக விரும்புகிறார்களோ அவர் ஒழுக்கமாகத்தான் நடக்க வேண்டும். ப்ரைஸ் த லார்டு, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்கள் சொல்லுங்கள், அருகில் இருப்பதை பார்த்து சொல்லுங்கள், ஒழுக்கம். சொல்லுங்கள், ஒழுக்கம் உங்களை வெற்றியடைய செய்யும். சொல்லுங்கள், ஒழுக்கம் ஆசர் ஐசக்கை வெற்றியடைய செய்யும். உங்களை வெற்றியடைய செய்யும், உங்களை. அநேக பேர் ஜீவனில் ஒழுக்கத்தை விட்டு ஓடிவிடுகிறார்கள். என்னுடைய மனதில் பட்டதை நான் செய்வேன், நான் விரும்பியதை நான் செய்வேன். ஒருபொழுதும் தங்களுடைய ஜீவனில் அவர்கள் வெற்றியை காண மாட்டார்கள், காணவே முடியாது அவர்களால். அவர்களுடைய ஜீவனில் கதை எப்படியாக இருக்கும் என்றால், நான் ஒருவரை சந்திக்கப் போனேன், அரை மணி நேரம் தாமதமாகிவிட்டது. அவர் கோபமடைந்தார். ஏன் கோபமடைய மாட்டார்? நீங்கள் என்ன அவருடைய மருமகனாக உங்களுக்காக காத்திருக்க வேண்டும்? பீப்புள் ஆர் லைக் தேட். ஸோ நீங்கள் வெற்றியை பற்றி பேசும்பொழுது, நீங்கள் முன்னேறுவதை பற்றி பேசும்பொழுது, நீங்கள் சிறப்பை பற்றி பேசும்பொழுது, நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறீர்கள். ப்ரைஸ் த லார்டு. சொல்லுங்கள், என்னிடத்தில் ஒழுக்கம் இருக்கிறது.
என்னிடத்தில் ஒழுக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை பார்த்தோம், பணத்தை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும், ஒழுக்கமான காரியங்களை தியானியுங்கள், ஒழுக்கத்தை தியானியுங்கள். ஹாலேலூயா. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னவென்றால், சிறப்பு என்றால் என்ன? அநேக காரியங்களுடைய காம்பினேஷன். அதில் மிகப்பெரிய காம்பினேஷன் என்னவென்றால் ஒழுக்கம். பிரேஸ் த லார்ட், ஹாலேலூயா. நாம் தானியலுடைய ஜீவனில் இதை பார்த்தோம். தானியலுடைய ஜீவனில் பார்த்தோம், அவர் ஒழுக்கமானவராக இருந்தார், அவர் கூறினதை செய்து கொண்டிருந்தார். பிரேஸ் த லார்ட். அப்படி அல்ல, அவர் ஓ நான் ராஜாவினுடைய புசிக்க மாட்டேன் என்று ஒரு நாள் கூறவில்லையா, இன்று நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று. 3 வருடம் வரை அவர் தீட்டுப்படுத்தவில்லை. 3 வருடம் அவர் வேறு எதுவும் சாப்பிடவில்லை. 3 வருஷம் சிந்தித்து பாருங்கள், எப்படியான ஒழுக்கம். பிரைஸ் தி லார்ட். ஸோ வெற்றியில் ஒழுக்கம் தேவை. அருகில் இருப்பார் பார்த்து சொல்லுங்கள், வெற்றியில் ஒழுக்கம் தேவை. அடுத்த ஒரு காரியம் நான் உங்களுக்கு தெரிய விரும்புகிறேன், என்னவென்றால் கிறிஸ்தவர்களாக நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மாறுங்கள். ஒரு வசனத்தை பார்ப்போம், 1 கொரிந்தியர் 2:12. 1 கொரிந்தியர் 2:12. வாவ், சொல்லுங்கள் வாவ். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து பிறப்பட ஆவியை பெற்றோம். இங்கு நீங்கள் காண்கிறீர்கள், உலகத்தின் ஒரு ஆவி இருக்கிறது. இங்கு நீங்கள் ஒன்று உடனடியாக காண்கிறீர்கள், உலகத்தின் ஒரு ஆவி இருக்கிறது. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் புரிந்திருக்க வேண்டும், உலகத்தின் ஒரு ஆவி இருக்கிறது. அது உலகத்தின் படி உங்களை வழி நடத்த விரும்புகிறது என்று. உலகத்தின் ஒரு ஆவி தேவனம் இடத்தில் கூறுகிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்பட ஆவியை பெற்றோம். பிரைஸ் த லார்ட். சொல்லுங்கள், என்னிடத்தில் இந்த உலகத்தினுடைய ஆவி இல்லை. சொல்லுங்கள், நான் இந்த உலகத்தின் ஆவியை பெறவில்லை, ஆனால் தேவனால் அருளப்பட்ட ஆவி இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று. அநேக பேர் அவர்கள் புரிந்து கொள்ள விரும்பவில்லை அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று. அவர்களுக்கு அது மட்டும் தெரியும், அவர்களுக்கு என்ன தேவை என்று. அவர்களுக்கு என்ன தேவை என்று அவர்கள் தெரியும், ஆனால் அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று. ஏனென்றால் உங்களுக்கு தேவை எதுவோ அது எதிலிருந்து கிடைக்கும் என்றால் உங்களிடத்தில் இருப்பது என்ன, அதிலிருந்து தான். ஒரு குழந்தை ஓட விரும்பினால் அவன் முதலாவது என்ன அறிந்து கொள்ள வேண்டும், என்னிடத்தில் கால் இருக்கிறது என்று. அவன் தன்னுடைய காலால் தான் ஓட முடியும். ஒரு மனிதன் அவன் சாப்பிட விரும்பினால் அவன் முதலாவது அறிந்திருக்க வேண்டும் அவனிடத்தில் வாய் இருக்கிறது என்று, தன்னுடைய வாயினால் சாப்பிட முடியும் என்று. இங்கு வேதம் நமக்கு கூறுகிறது, நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளிய ஆவியை பெற்றிருக்கிறோம். முதலாவது கேள்வி என்னவென்றால், நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா உங்களிடத்தில் தேவனால் அருளப்பட்ட ஆவி இருக்கிறது என்று? எத்தனை பேருக்கு தெரியும் இது? யாருக்கு தெரியுமோ அவர்களுடைய கரங்கள் உடனே உயர்ந்துவிடும், யாருக்கு தெரியாதோ அவர்கள் நினைப்பார்கள் கையை தூக்கவா வேண்டாம் என்று. ஸோ யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் காண்பித்து விடுவான். நான் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் கரங்களை உயராக உயர்த்தவும், ஏனென்றால் நானும் தெரிந்து கொள்வேன் உங்களிடத்தில் இருக்கிறது என்று. ஸோ எத்தனை பேரிடத்தில் தேவனால் அருளப்பட்ட ஆவி இருக்கிறது? ஸோ பாருங்கள், யாருக்கு தெரியவில்லையோ அவர்கள் இன்னும் யோசித்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் தானே சோதிக்க வேண்டும், அவர்களிடத்தில் இருக்கிறதா என்ன என்று. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இங்கு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? திரும்பவும் நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இடத்தில் கண்கள் இருக்கிறது? எவ்வளவு சீக்கிரமாக காரங்களை வைத்தினீர்கள், ஏனென்றால் நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். நான் கேட்டேன், எத்தனை பேர் ஆவி இருக்கிறது என்று. அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள், ஏனென்றால் உண்மையாக அவர்களிடத்தில் இல்லை. ஒருவேளை இருந்தாலும் அதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பிரேஸ் தி லார்ட். ஸோ இதுதான் பிரச்சனை, அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. கண்கள் விட்டு சொன்ன எவ்வளவு விரைவாக கையோர்த்தினீர்கள்? நீங்கள் முதல் முறை வந்தவர்களோ, இல்லது 5 முறை வந்தவர்களோ, அல்லது 5 வருடத்தில் வருகிறவர்களோ, உங்களிடத்து கேட்டேன் கண்கள் இருக்கிறதா, நீங்கள் சொன்னீங்க ஆ இருக்கிறது. நான் கேட்டேன் ஆவி இருக்கிறதா, அங்கே இங்கு பார்க்கிறார்கள். என்ன செய்ய, இதன் அர்த்தம் நீங்கள் அதை அறிந்திருக்கவில்லை. திரும்பவும் கேட்கிறேன், எத்தனை பேரிடத்தில் தேவனிடத்தில் இந்த பெற்ற ஆவி இருக்கிறது? யாருக்கு தெரியும்? ஸோ முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னிடத்தில் தேவனால் பெற்ற ஆவி இருக்கிறது என்று. சொல்லாதீர்கள் இந்த உலகத்தாருடைய வாழத்தான வேண்டும், இந்த உலகத்தார் போல செய்ய வேண்டும். உங்களிடத்தில் இந்த உலகத்தாருடைய ஆவி இல்லை. தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அப்படியான வார்த்தைகள் கூற தேவையில்லை. நான் உலகத்தாரை போல வாழ வேண்டும் என்று. உலகத்தன் ஆவியை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தார் போல வாழ்வார்கள். நாம் தேவனுடைய சுத்தத்தின்படி வாழ்கிறோம் என்றால் நம்மிடத்தில் தேவனால் பெற்ற ஆவி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தங்களை சிறிதான வாழ்க்கைக்கு எடுத்து செல்லாதீர்கள், அங்கு நீங்கள் இந்த உலகத்தாருடைய ஸ்டாண்டர்ட் போல வாழ்கிறீர்கள்.
ஸோ நீங்கள் சாக்கு சொல்லியிருக்கிற நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த உலகத்தார் போல வாழ வேண்டும், ஆனால் உங்கள் இடத்தில் அப்படியான ஆவி இல்லை, ஏன் நீங்கள் அந்த ஆவியினால் நீங்கள் வாழ்கிறீர்கள்? உங்களிடத்தில் தேவனால் பெற்ற ஆவி, இது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்னவென்றால் உங்களிடத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தாரை போல வாழ தேவை இல்லை. உங்களிடத்தில் அவர்களைப் போல கற்பனைகள் தேவை இல்லை. அவருடைய இச்சைகள் உங்களிடத்தில் தேவை இல்லை. ஏனென்றால் இந்த காரியங்கள்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் உலகத்தின் ஆவி இருக்கிறதோ, ஆனால் நம்மிடத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், என்னிடத்தில் தேவனால் பெற்ற ஆவி இருக்கிறது. என்னிடத்தில் தேவனால் பெற்ற ஆவி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. நாம் அடுத்து பார்ப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றோம். ப்ரைஸ் தி லார்ட். உலகத்தின் ஆவி உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். இந்த உலகத்தார் என்ன கொடுக்க முடியும் என்று தேவனுடைய ஆவியால் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று அது உங்களை பொறுத்தது. நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேக பேருக்கு இந்த உலகத்தின் ஆவி வெளிப்படுத்துகிறது. உலகத்தார் என்ன கொடுக்க முடியும் என்று, ஆனால் அவர்கள் ஒருபொழுதும் பரிசுத்த ஆவியாரோடு ஐக்கியம் கொள்ளவில்லை. தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று அறியும்படியாக உலகத்தாருடைய ஆவி வெளிப்படுத்த முடியும். உலகத்தார் என்ன கொடுக்க முடியும் என்று வரக்கூடிய காலங்களை பற்றி, ஆனால் தேவனுடைய ஆவி உங்களுக்கு என்ன தெரியப்படுத்த முடியும் முடிந்து போன காலத்தை பற்றி. ஸோ உங்களிடத்தில் அந்த உலகத்தாருடைய பயம் இருக்கிறது என்றால், உலகத்தாருடைய ஜீவன்படிக்க இச்சைகள் இருந்தால், தாங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியோடு ஐக்கியம் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தெரியப்படுத்த விரும்புவார், தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்து விட்டார் என்று. உலகத்தாருடைய அந்த பயம், அவர்களுக்கு அந்த நம்பிக்கை, அது உங்களை விட்டு போய்விடும். உங்களிடத்தில் அப்படியான ஆவி இல்லையே. சொல்லுங்கள், என்னிடத்தில் தேவனால் பெற்ற ஆவி இருக்கிறது. என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய அதிகாரம். தேவனால் அருளப்பட்டவர்களை புரிந்து கொள்ளும்படியாக. ப்ரைஸ் தி லார்ட். பெற்றோர்கள் கூட தங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவதில்லை அவர்களிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரியும் நம்ம பெற்றோர்களுக்கு இவ்வளவு இருந்ததா. இங்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்த விருப்பமாக இருக்கிறார், தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்து விட்டார் என்று. ஒருபொழுதும் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் லேசாக எண்ண வேண்டாம். கேட்பதற்கு முன்பு என்ன கொடுத்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதும் ஜனங்களுக்கு கூறுகிறேன், தெரிந்து கொண்டீர்கள் என்றால் கேட்பதற்கு தேவையில்லை. ப்ரைஸ் தி லார்ட். தெரியாதவர்கள் யார்களோ அவர்கள் தான் கேட்கிறார்கள். என்னுடைய வார்த்தையில் கவனம் செலுத்துங்கள். நான் ஒரு காலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், அறியாதவர்கள் தான் கேட்கிறார்கள், தெரிந்தவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்களா? பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறான். வேறொரு குழந்தை அவர்கள் தத்தெடுத்து விட்டார்கள். தத்தெடுத்த பிள்ளை புதுசான வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு பசிக்கிறது, உட்கார்ந்திருக்கிறான். வயிறு பசிக்கிறது, உட்கார்ந்திருக்கிறான். மற்றொரு குழந்தை அவனுடைய காலமாக அதே வீட்டில் இருக்கிறான். அவன் வருவான், சமையல் அறைக்கு சொல்லுவான், சாப்பிட்டு விட்டு சென்று விடுவான். இவன் சென்று கொண்டிருப்பான். அவனும் சென்றிருந்தால் அவனும் யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இப்பொழுது உன்னையும் தடுத்தெடுத்து விட்டார்கள். வீட்டில் இருக்கிறவனுக்கு எவ்வளோ அதிகாரமோ அதில் உனக்கும் இருக்கிறது. இவன் என்ன சொல்வான், அம்மா நான் சமையல் அறையில் போய் எடுத்துக்கொள்ளட்டுமா? அம்மா கேட்பார், இது என்ன கேள்வி? சிந்தித்து பாருங்கள். தினமும் குழந்தை உள்ளத்தில் வந்து, அப்பா நான் ஸ்கூல் போகட்டுமா? அப்பா நான் சாப்பிடட்டுமா? அப்பா நான் குளித்து கொள்ளட்டுமா? நான்கு நாளைக்கு பிறகு நீங்கள் கூறுவீர்கள், இங்கே வா. இது என்ன ட்ராமா? எப்பொழுது வரை நீர் என்னிடத்தில் கேட்டு கொண்டிருப்பாய்? உனக்கு தெரியாத இந்த வீட்டில் எல்லாம் உன்னுடையது. எது வேண்டுமோ நீ அதை செய்யலாம். ஒருவேளை அவன் அதை அறியாமல் இருந்தால் அதன்படியாக அவனுக்கு ஜீவிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனம் கொள்ளவும். தேவன் ஏன் விரும்புகிறார் நாம் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று? ஏனென்றால் இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று. உலகத்தின் ஆவி உலகத்தாருடைய காரியங்களை காண்பிக்கும். அதன்படியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இங்குதான் ஒரு மாற்றம் உண்டானது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனங்கள் புரிந்து கொள்வார்களா பரிசுத்த ஆவியானவர் பெறுவது எவ்வளவு ஆசீர்வாதம் என்று? என்னுடைய வாயிலிருந்து நீங்கள் எப்பொழுதும் கேட்க முடியாது, உலகத்தாரை போல வாழ்கிறேன் என்று. எனக்குள் அப்படியாக இருந்ததில்லை. ஏன்? ஏனென்றால் எனக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அப்படியாக தெரியப்படுத்துவதில்லை. உலகத்தாரை போல வாழ வேண்டும் என்று. உலகத்தின் ஆவி என்னிடத்தில் இருந்தால் அவன் உலகத்தாருடைய போல வாழ வேண்டும் என்று காண்பிப்பான். ஆனால் என்னிடத்தில் தேவனால் அருளப்பட்ட ஆவி இருக்கிறது, அதனால் நான் தேவனைப் போல எப்படி செயல்பட வேண்டும் என்று காண்பிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீர்கள், எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஒருவேளை நான் எங்கே செல்ல வேண்டும் என்றோ இருக்கிறேனோ அங்கே செல்ல முடியும் என்றால் ஓகே நெக்ஸ்ட். ஸோ ஓ லார்ட், ஓ லார்ட், ஓ பாய், இந்த வசனத்தை பாருங்கள். ஸோ திரும்பவும் வாசிக்கலாம், 12-13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்பட்டு ஆவியை பெற்றோம். சொல்லுங்கள், அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. இந்த வசனத்தில் முக்கியமானது என்னவென்றால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? ஏனென்றால் அடுத்து நாம் செல்லும்போது இந்த ஸ்க்ரீன் சென்றுவிடும், நீங்கள் மறந்து விடாதீர்கள். அடுத்ததில் என்ன பேசுகிறார் முந்தின இதோடு தொடர்பிருக்கும். முதலாவது வசனத்தில் என்ன தொடர்பு இருந்தது? அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. ஞாபகம் இருக்குமா? ஸ்க்ரீன் சென்றுவிட்டால் மறந்து விட மாட்டீர்களே. ஓகே நெக்ஸ்ட். 13, அவைகளை நாங்கள் எந்த காரியங்களை அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. ஹலோ, இப்பொழுது அந்த கனெக்ஷன் புரிகிறதா உங்களுக்கு? நான் காமித்தவைகளை, அவைகளை, இவைகளை, நமக்கு அருளப்பட்டவைகளை. முதலாவது காரியம் என்னவென்றால் நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் நடக்காது. எழுதப்பட்டிருக்கிறது, திரும்ப நாம் வாசிப்போமே. 12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து பெறப்பட்ட ஆவியை பெற்றோம். நாங்கள், சொல்லுங்கள், நாங்கள், நான் வெறும் பாஸ்டர் மட்டுமல்ல. அநேக பேர் கூறுகிறார்கள், ஆ, பைபிள் பாஸ்டர் மட்டும் தான் வாசிக்க வேண்டும், சபைக்கு சரியான நேரத்தில் பாஸ்டர் மட்டும் வர வேண்டும், நான் என்ன செய்வேன், வேலை செய்வேன். நான் கூறுகிறேன், நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த காரியங்களை? எப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? ஸோ முதலாவது காரியம் என்னது? அறிந்து கொள்வது. நெக்ஸ்ட், இங்கிருந்து நாம் என்ன பார்த்தோம்? அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. எதை அறியும்படிக்கு? யார் கொடுத்ததை? தேவனால் அருளப்பட்டவைகள். சொல்லுங்கள், தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன், எழுந்து கொள்ளுங்கள், வீட்டில் சென்று அதை அறிந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் எங்களிடத்தில் கூறினார் அந்த காரியங்களை அறியும்படிக்கு. அதுவல்ல, நான் சொன்னேன் அந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டுக்கு சென்று பிரியாணி சாப்பிட்டு டிவியை பார்த்து தூங்கிவிட்டீர்கள், திரும்ப அடுத்த வாரம் வந்துவிட்டீர்கள். ஆ, சொல்லுங்கள் பாஸ்டர், என்ன? உங்களுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது, அந்த காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை, அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வேண்டும். ப்ரைஸ் த லார்ட். அநேக பேருக்கு அது தெரியும், அவருடைய பெற்றோர் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கார்கள் என்று. ஆனால் தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. சின்ன ஒரு சொத்துக்காக அவர்கள் சண்டை போடுகிறார்கள். ஓ, என்னுடைய சொத்து இது, உன்னுடைய சொத்து அது, இந்த சொத்து என்னுடையது, உன்னுடைய சொத்து அது. ஒருவேளை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு எவ்வளவாக கொடுத்திருக்கிறார் என்று. இந்த சொத்தை எப்பொழுதே நீங்கள் விட்டுவிட்டு இருப்பீர்கள், எப்பொழுதே நீங்கள் இதை விட்டுவிட்டு இருப்பீர்கள். ப்ரைஸ் த லார்ட். சொல்லுங்கள், அவைகளை அறிந்து கொள்ளுங்கள், அவைகளை அறிந்து கொள்ளுங்கள், தேவனால் கொடுக்கப்பட்டவைகளை. ஹோம்வொர்க் எழுதுகிறீர்களா? நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், ஒருவேளை நீங்கள் முன்னேற விரும்பினால், ஒருவேளை உண்மையாகவே நீங்கள் வெற்றியை விரும்பினீர்கள் என்றால் இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்டிருக்கிறது அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு என்று. அதுவல்ல, அது உங்களுக்காகவே தெரிந்துவிடும் என்று. இந்த காரியங்கள் நீங்களாகவே தெரிந்து கொள்ள முடியாது. அடுத்தது, அவைகளை எது? நாம் அறிந்து கொண்ட அந்த காரியங்களை. அது அதுவல்ல, யார் அதை தெரியவில்லையோ பிரணவசத்திலே நீண்டு விடுவார். 13, அவருக்கு எந்த வேலையும் இல்லை. ஹஹா, ஜோக் உங்களுக்கு புரிந்ததா? இந்த 13 அவர் தான் செய்ய முடியும். 12 செய்தவர்கள் யார்களோ அவர்கள் தான். இல்லை என்றால் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள், தேவன் அதை கொடுத்து விடு, இதை கொடுத்து விடு. ஆனால் அநேக பேர் இந்த 12 தான் இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் அவர்கள் 12 இல்லை, அங்கு ஒன்றுமே இல்லை, அவர்கள் ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு அது கூட தெரியாது. அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் கவனத்தில் வைக்கும், இது ரொம்ப முக்கியமான காரியம். வாருங்கள், முதலாவது நான் வாசித்து விடுகிறேன், அப்புறம் பார்ப்போம். அவைகளை நாங்கள், சொல்லுங்கள், அவைகளை நாங்கள். நாங்கள் என்றால் யார்? யார் அறிந்து கொண்டார்களோ, யார் உழைத்தார்களோ. எல்லா மனிதரும் அல்ல. அவர் அல்ல டிவியில் உழைத்து கொண்டிருந்தார், டான்ஸ் கற்றுக்கொண்டிருந்தார், திருமணத்தில் ஆடிக்கொண்டிருந்தவர், மற்றும் தேடிக்கொண்டிருந்தார்கள் யார் வீட்டுக்கு சென்று கடன் வாங்க வேண்டும். இல்லை, யார் உட்கார்ந்து உழைத்தார்களோ, தேவனால் கொடுக்கப்பட்டவைகளை அறிந்தவர்கள். இந்த 13 வசனம் அவர்களுக்குத்தான். 99% கிறிஸ்தவர்கள் இந்த 11 வசனத்தில் எதுவும் செய்வதில்லை. வாசிக்கிறார்கள், ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் 12 வசனத்தில் எதுவும் செய்ததே இல்லை. சிலங்களை என்ன செய்ய, இந்த வயிற்று பசிக்காக சாப்பிட வேண்டும், குழந்தைகளை பார்க்க வேண்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் 13 திரும்ப வரவே முடியாது. 13 வசனத்துக்கு நீங்கள் தங்களை தாங்களே எடுத்து செல்ல வேண்டும். தேவனால் உங்களை இங்கு எடுத்து செல்ல முடியாது.
எத்தனை பேர் புரிகிறீர்கள்? ஹலோ, எத்தனை பேர் காண்கிறீர்கள்? 12:13 தேவன் கொண்டு வருவாரா இல்லை நாம் செல்ல வேண்டுமா? 12 கொண்டு செல்வது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. அவர் தேவனுடைய ஆவியை நமக்கு கொடுத்து விட்டார், அது அவருடைய வேலை. ஆனால் பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியம் கொண்டு காரியங்களை புரிந்து கொள்வது யாருடைய வேலை? நம்முடையது. இங்கு ஜனங்கள் ஒருபொழுதும் இந்த கிளாஸை பாஸ் செய்ததில்லை. எல்லோரும் எங்கே இருக்கிறார்கள்? தேவனே விடுவித்து விடுங்கள், தேவனே சுகம் தாரும், தேவனே கடத்தை எடுத்து விடுங்கள். அவைகளை நாங்கள் யார்? நாங்கள் யார்? இங்கு அறிந்து கொண்டவர்கள். என்னது பிரச்சனை? என்னவென்றால் 99% அவர்கள் புரிந்திருக்கவே இல்லை. அவர்கள் அந்த 1% மக்களோடு சண்டை போடுகிறார்கள். யார் அதை அறிந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில், நீ எப்படி அப்படி கூற முடியும்? நான் எதுக்கு முன்னே செல்கிறேன், நீங்கள் பின்னாடி பார்ப்போம். ஏனென்றால் நான் கூறும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள விரும்பவில்லையோ, தேவனால் கொடுத்தப்பட்டவைகளை அவர்களிடத்தில் வெறும் இந்த மனிதனுடைய வார்த்தை தான் இருக்கும். அவர்கள் எண்ணத்தை கற்பித்துக் கொடுக்க முடியும், மனிதனுடைய ஞானத்தை மட்டும்தான். எழுதப்பட்டிருக்கிறது அங்கு மனிதனுடைய ஞானம் எங்குமே செல்லாதது, சுற்றி வளைத்து அங்குதான் வரும். Praise the Lord. அவைகளை நாங்கள் மனுஷங்கான போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நீங்கள் என்னத்தை பேசுவீர்கள்? நீங்கள் ஆவிக்குரியவைகளை அறிந்திருக்கவில்லை. கிறிஸ்தவரிடத்தில் கேட்டால் வயிற்று வலி இருக்கிறது என்றால், நான் நல்ல ஒரு டாக்டரை அறிவேன், என்னுடைய வயிற்றில் வலி இருந்தது, அந்த டாக்டரை நான் போனேன், அந்த டாக்டர் என்னை சுகப்படுத்தி விட்டார். நான் இப்படியான கிறிஸ்தவர்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் சுகம் என்று இருக்கதை அறிந்திருக்கவே இல்லை. ஸோ கிறிஸ்தவர்களும் மற்றவர்களுக்கு என்ன அட்வைஸ் செய்கிறார்கள் என்றால், மனுஷருடைய ஞானத்தினாலே கூறுகிறார்கள். ஒருவரிடத்தில் பணம் இல்லை, அவர் எழுத்து கூறுவார்கள், நீ 2 செய், நான் உன்னிடத்தில் கூறுகிறேன். அதை சொல்லிக் கொடுக்கவில்லை, நீங்கள் தசவாக கொடுங்கள் என்று. அதை சொல்லிக் கொடுக்கவில்லை, சர்ச்சில் சென்று நீர் பார்ட்னர்ஷிப் செய் என்று. இவர்களிடத்தில் எண்ணம் இருக்கிறது, வெறும் மனுஷனுடைய ஞானங்கள் மட்டும்தான். எங்களுக்கு மனுஷ ஞானத்தை போதிக்காதீர்கள், நாங்கள் தேவ ஞானத்தை அறிந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. உங்கள் கரங்களை உயர்த்தி அந்நிய வாசையில் பிரார்த்தனை செய்வோம். ஊர்ரபா சாண்டோரி சாண்டோ ரிலபா சாண்டபா தீரலபோ சாந்தி ரிலபா ரிலபா சுண்டு ரீகரல மாண்டு ரீ சாண்டரலபோ சாண்டி ரீச வரலபோ. சொல்லுங்கள், நான் சிறப்பானவன். ரீசான் தொழிலே ரீஸ். ஹல்லேலூயா. மகிமை மகிமை. இது காணிக்க நேரம், உங்களோட தசமபாக கொடுக்கக்கூடிய நேரம், உங்களோட பார்ட்னர்ஷிப் கொடுக்கக்கூடிய நேரம். Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும் இந்த காணிக்காக. நன்றி பிதாவே, இந்த இந்த காணிக்கை கொடுக்கும்படியான புத்தியும் ஞானத்தை கொடுத்ததுக்காக உங்கள் நாங்கள் எப்படியாக கொடுத்துருக்கிறோமோ அதற்கான இரட்டிப்பாக நன்மை பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சீட்டு எழுதப்பட்டிருக்கிற அந்த மதிப்புக்கான பொருளை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காணிக்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறோம். அது பெருக்கத்தை நாம் சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். Praise the Lord. சொல்லலாம், மகிமை மகிமை. நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் கூறிய இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் அனுபவிக்காமல் இருந்தீர்கள் என்றால், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்லுங்களோ, தேவனே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோர் என்று எழுப்பினார் என்று. அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார்.
நான் என் வாயினால் அறிக்கிடுகிறேன், ஏ இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜீவனின் தேவன், இன்றைய நாள் முதல் அவரிடத்தில் என் விசுவாசத்தின் மூலம் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆத்மாவில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றினதற்காக இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன், நான் புதிதாக பிறந்தவன். நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். இல்லை நின்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக, அன்பிற்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மை கிருபம் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆனந்தம் அடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. நான் சிறப்பானவன். Thank you very much. God bless you. Bye-bye.